வணக்கம், நான் கௌரி ஹேக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் சலாட் செய்ய வேண்டி இருக்கிறேன். ஃப்ரூட் சலாட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்ன பழம் இருந்ததோ அவ்வளோ பழத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் பழம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரூட் சலாட் செய்ய போகிறேன். இப்போ வந்து பாருங்க, ஸ்ட்ராபெரி வந்து வேண்டி அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதோட வந்து இதை கட் பண்ணி இல்லை, இதை வந்து நான் இதை முழுசு முழுசாக தான் அப்படியே வைக்க போகிறேன். இதோட வந்து பியர்ஸ் வெட்ட போகிறேன். பியர்ஸ் வெட்டி இந்த பாருங்க ஸ்லைஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு இது வந்து அப்படியே தோலோட தான் போடுறேன். தோல் சுவையில் பியர்ஸுக்கு, பியர்ஸ் வந்து சரியான சாஃப்ட் அப்படினால தேவையில்லை. கொஞ்சம் பழுத்த பழம் வேறு மற்றது வந்து இதோட வந்து இப்போ வந்து ஒரு பனானா, பனானா கட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தோடையும் சேர்த்து வந்து என்னென்னா பனானாவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணுங்க. இது எல்லாத்தோடையும் சேர்த்து வந்து என்னென்னா பைனாப்பிள் வந்து கொஞ்சம் கூட வெட்டி வச்சுருக்கிறபடினால எல்லாத்தையும் இதுகளை குறைவு குறைவாக தான் எடுக்கிறேன். டாகலும் கூட போட்டாலும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஃப்ரூட் சலாட்டை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் கூடவாக இருக்கும். அதனால் கணக்காக போடுவோம். ஆல்ரெடி கூடத்தான் ஒரு பைனாப்பிள் வெட்டி ஆச்சுது, ஒரு பைனாப்பிள் வந்து நிறைய இருக்குது. இந்த பேருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். பைனாப்பிளுக்கு ஏற்கனவே போட்டு தான் வச்சேன், நான் இப்போவும் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறபடினால பைனாப்பிளையும் கணக்க பழுக்க விட்டுட்டு வெட்டினால் அது நசுங்கி போயிடும். அதனால் மூட்டு பதத்திலேயே உடனே வெட்டி இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ வெட்டிட்டேன். இதோட வந்து மாம்பழம் வெட்டுறேன். இப்போ வந்து இப்போ மாம்பழத்தை வெட்டி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். மாம்பழத்தை முதல்ல வந்து தோலை சீவி வடிவாக எடுத்துட்டு, மாம்பழம் வந்து பெரிய ஆகலும் பழுத்த பழமண்டு இல்லாமல் இந்த முக்கா பழமே இருக்குது. எல்லாம் கணக்காக கையில் பிடிச்சி வெட்டக்கூடிய பழங்களாக இருக்கணும். ஆகலும் பழுத்துதுன்னு சொல்லி சொன்னால் அது பிறகு வெட்டுறதும் கஷ்டம், அதோட ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லம் இல்லை. ஆகலும் பழுத்த வாழைப்பழங்கள் அதுகள் எல்லாம் மிடிலாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கு நல்லம். இப்போ வந்து மாம்பழத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு இது அரைவாசி இருக்குது, அதையும் வெட்டி முடிக்க போகிறேன். ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி எடுத்து போட்டு முடியுது, வெட்டி முடியுது. சரி, நீட்டு நீட்டு ஸ்லைஸாக அப்படி வெட்டி எடுத்திருக்கிறேன். இதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக வெட்டி எடுப்போம். சாப்பிடக்கூடிய அளவுக்கு மெல்லிசாக வெட்டி எடுத்து எடுத்து முடிஞ்சுது. இனி வந்து நான் வந்து இதுக்குள்ள வந்து பைனாப்பிளை எடுத்து பைனாப்பிளை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பைனாப்பிள் வந்து ஏற்கனவே ஈழியாக வெட்டி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அதோடு இன்னமும் கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த டின் மில்க் வந்து கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும், இது கான்சன்ட்ரேட்டட் மில்க்னு சொல்கிறது. அந்த மில்க் தான் இது வந்து பாவிக்க போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி முதல்ல வந்து சாரி பைனாப்பிளை போட்டுட்டு அதோட வந்து இப்போ ஒவ்வொரு பழத்தையும் வந்து உண்டுண்டாக அடுக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு பழத்தையும் உண்டுண்டாக அடுக்க, இப்போ பனானாவை அதுக்கு மேலே அடுக்க போகிறேன். கிணக்கமான இதுக்கு மேலே போட்டால் கூட ஃப்ரூட் சலாட் வந்து அந்த கலர் மாறிடும். கணக்க செய்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சா கூடாது, ஃப்ரெஷ்ஷாக செய்து ஃப்ரெஷ்ஷாக உடனே சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். ரெண்டு மூன்று பேர் சாப்பிட்றதுக்கு இது ஓகேயாக இருக்கும். இது சமருக்கு வந்து இப்படியான சாப்பாடுகள் தான் நல்லம். அதுவும் ஸ்பெஷலி வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷனுக்கு இப்படியான சாப்பாடுகள் வந்து பெட்டர். பியர்ஸை வந்து இப்போ அடுக்கிறேன். பாருங்கள், பியர்ஸை அடுக்கி முடிய விட்டி பிறகு மாம்பழத்தையும் பியர்ஸ் ஸ்ட்ராபெரியையும் அடுக்க போகிறேன். ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் வெட்டையில் நான் கூட வேண்டபடினால இவ்வளோ பழமும் இப்போதை காணும். இப்போ மாம்பழத்தை அடுக்கிறேன். பொண்டுண்டாக அடுக்கி முடிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியையும் அடுக்க தொடங்க போகிறேன்.
அழகும் காணும் வளமும் வந்து கூடவாக இருக்கிறபடியாக இப்போ வந்து ஸ்ட்ராபெரியையும் எடுத்து அடுக்க போகிறேன். அடுக்கிட்டு இதுக்கு மேலே தான் இப்போ வந்து டென்மில் கூட போகிறேன். இதுக்குள்ள வேறு நிறைய ஐட்டம்ஸும் போட்டு செய்கிறது, பட் மற்ற ஐட்டம்ஸ்கள் இப்போ தான் சம்மர் தொடங்கினபடினாலும் எல்லாம் வேண்டிய இல்லை, அதனால் வேணும் ஐட்டத்தை மட்டும் வச்சு செய்கிறேன். இப்போ ஸ்ட்ராபெரியை எல்லாத்தையும் அடுக்கி முடிப்பேன். ஏனென்றால் இப்படி எல்லாத்தையும் உண்டா அடுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து மில்கை விடும்போது அந்த மில்கில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறி பிறகு அப்படியே அதில் எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருப்பார். அதுக்காகத்தான் அப்படி இப்போ ஸ்ட்ராபெரியும் வந்து ஒரு ஒரு விதமான புளிப்பு தன்மை இருக்குது ஸ்ட்ராபெரியில். இந்த பாருங்க மில்கை, மில்கை ஓப்பன் பண்ணி அப்படியே அதுக்கு மேலே ஊற்றிட்டு இது இப்போதைக்கு சமர் வந்து இன்னும் வேறு பழங்கள் எல்லாம் வேறும், பலாப்பழம் முந்திரிய பழம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் வேறும். இப்போ வந்து இந்த சீசனில் வந்து என்ன பழம் கிடைக்குதோ, பலாப்பழம் ஆல்ரெடி வந்துட்டுது, ஒரு சில நேரம் பிள்ளைகளுக்கு பிடிக்காது பலாப்பழம், எல்லோரும் சாப்பிடாயினம், அதனால தான் இப்போ அவையல் சாப்பிடக்கூடிய பழமாக பார்த்து போட்டிருக்கு. இப்போ பாருங்க எல்லாம் மில்க்கு எல்லாம் விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஸ்பூன் எல்லாம் ரெடியாக பக்கத்தில் வச்சுருக்குது. இன்னும் ஒரு ஒரு 5-10 நிமிஷம் இதை இப்படியே இந்த மில்கில் ஊற விட்டுட்டு சாப்பிட வந்து சரியாயிருப்பார். இது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து நீங்களும் உங்களோட பிள்ளை குட்டிகளும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும், அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு. இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்காக நன்றி, வணக்கம். இதை வந்து நீங்களும் செய்து பார்க்கணும்னு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன்.